கவிதா, பரீட்சை எழுதும்போது எனக்கு சொல்லிட்டாடி, நான் ஒண்ணுமே படிச்சுட்டு வரல. நான் உனக்கு சொல்லி கொடுக்கும்போது டீச்சர் பாத்துருவாங்கடி. கவிதா, இல்ல நான் டீச்சர் இருக்கும்போது கேட்க மாட்டேன், டீச்சர் வேற எங்கேயாவது பாப்பாவ்ல அப்பதான் கேட்பேன். சரி நான் சொல்லி. கவிதா, எனக்கு இங்கிலீஷ் படத்துல என்னெல்லாம் எக்ஸாம் உண்டுன்னு சொன்னாவ? என்ன இருக்குல்ல அந்த போயமோ, அதுக்கு பின்னாடி இருக்கு ஒன் வேடம். அப்படியா, நான் எழுதிருக்கேன் பாத்தேன். கவிதா, நான் நோட்ல எழுதலடி, நீ கொஞ்சம் எனக்கு காமியா. எடி எனக்கு சேர்ந்து படிச்சா புரியாது. ஒருக்க காமியா, நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கேன், இப்படி பண்ணாதானே. சரி சரி வா சேர்ந்து படிப்போம். Every morning we get up, there are things that we must do keeping. எடி இவ்வளவு சத்தமா படிக்கா, என்ன படிக்க முடியல. சரி மெதுவா படிக்கேன். என்ன ஓரவரா? சரி. We wash our hands, we wrap and wrap, we wash. டீச்சர் ஒரு 5 நிமிஷம் தாங்க, நாங்க படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணனும். டீச்சர் எனக்கு ரிவைஸ் பண்ணனும், 5 நிமிஷம் தாங்க. சரி மக்களே நீங்க படிங்கனே, டீச்சர் இப்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு போய் உடனே வந்துருவேன், வந்ததும் எக்ஸாம் எழுதணும். ஐ ஜாலி சீக்கிரம் எழுதிரலாம். எல்லாரும் நோட்புக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பெஞ்ச்ல வைங்க. ஒரு பெஞ்ச்ல ரெண்டு பேர் தான் உட்காரணும், மத்தவங்க எல்லாம் பின்னாடி போய் உட்காருங்க. டி வாசி, நீ பின்னாடி போய் இராம் டி, நீ படிச்சிட்டு வரல, நான் இவள பார்த்து தான் எழுதுவேன், பின்னாடி போய் இருடி. நான் பின்னாடி பெஞ்சுக்கு போக மாட்டேன், கேவலமா நீங்க போங்க, நான் அங்க தான் இருப்பேன். ஒழுங்காவே எழுது. இப்போ நான் எப்படி எக்ஸாம்
மாட்டேன்.